அஸ்ஸலாமலைக்கம் அண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா, நாங்களும் சேஃபாக இருக்கோம். ஸோ நோன்பு எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு மூணு இஃப்தாருக்கு நான் எந்த வீடியோவெல்லாம் எடுக்கலாம் இல்லை, ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் இருக்கிற அதே மாதிரி தான் நாங்களும் செஞ்சு நோன்பு திறந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து நாலாவது இஃப்தார் அன்னைக்கு நான் எடுத்தது. வடை பஜ்ஜியை தாண்டி ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ நோம்பு நாளில் எல்லா நாளுமே நம்மளால் ஸ்பெஷலாகவே செஞ்சிட்ருக்க முடியாது. நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருந்தேன். அதுலேயும் வந்து ஆசிரியர் நானும் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நோம்புக்கு தேவையானதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இங்கேயே வச்சிடுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஜாமான் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ நானும் ஆசிரியர் என்ன பேசிக்கிட்டோம், நான் ஒரு நாள் செய்கிறத நீ சாப்பிட்ணும், நீ என்ன கேட்குறியோ அதை நான் ஒரு நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சாய்ஸில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். சுண்டல் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு, நான் சுண்டல் வந்து இன்றைக்கின்னு கிடையாது, எங்கள் வீட்டில் எல்லா நாளுமே வந்து நோம்பு ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ நான் வந்து சாட் மாதிரி ட்ரையாக செய்ய மாட்டேன், கொஞ்சம் கிரேவி டைப்பில் செஞ்சுருவேன். ஏன்னா நைட்டுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்கும்போது அதையே வச்சு சாப்பிட்றலாம், மறுநாள் காலையில் அர்ஷானுக்குலாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் வைப்பேன். அதுவும் வந்து இந்த நோம்பு டைம்லலாம் கொஞ்சம் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி வச்சுட்டு, சுண்டல் வந்து இன்னும் வேகலை, அது விசில் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய், அந்த தேங்காய் அடிப்பகுதி அந்த கண்ணு பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதியை முதல்ல யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த தேங்காயை வந்து இந்த மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நானும் போட்டு ரெண்டு மூணு தடவை சுற்றி சுற்றி பார்க்குறேன், சத்தம் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு, தண்ணி ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் பார்த்தா அந்த ஜாருக்கு அடிப்பகுதியில் வாசர் மாதிரி ஏதோ கலந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேறு ஜாரில் மாற்றிட்டு, ஏன்னா காட்டினது ஒரு ஜாராக இருக்கும், அப்புறம் அரைச்சி எடுக்கும்போது வேறு ஜாராக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வேறு ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ தேங்காய் பால் தான் எடுக்க போகிறோம், அதனால் ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, குறை குறைப்பாக அரைச்சாலே போதும். ஸோ இது இந்த பக்கம் இருக்கட்டும். சுண்டலுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரே மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ கடுகு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இது கூடவே வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் அரை டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும், ஏன்னா கொண்டக்கடையில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம பொதுவாக கடாயில் செய்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடியும், அதே மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நமக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வர்றதுக்காக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ விசில் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டலில் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூளும், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ அதோட தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா பொட்டுக்கடலையே லேசாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்புறமா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கட்டி பிடிச்ச மாதிரி போயிடும். ஸோ பொட்டுக்கடலை தூள் சேர்க்கும் போது கிரேவி திக்காக இருக்கும், இல்லைனா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கடைசியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகும் பெருஞ்சீரகமும் நம்ம கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவரும் அதோட காரமும் நமக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கும். ஸோ பார்க்க தான் லென்த்தான ப்ராசஸாக இருக்கும், ஆனால் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அர்ஷான் வந்து நோம்பு இல்லை இல்லையா, சஹருக்கு என்ன பண்ணுறோமோ அதையே தான் சூடு பண்ணி மறுநாள் மதியானத்துக்கும் கொடுக்குறது. சொல்ல போனால் நோம்பு நாளில் காலையிலேருந்து மத்தியானம் வரையும் வேலையே இருக்காது. ஸோ இந்த முதல் நாள் சஹருக்கு வந்து ஆசிர் குப்தா பிரியாணி ஆசைப்பட்டு கேட்டிருந்தோம், அதுதான் பண்ணியிருந்தோம். அர்ஷானுக்கு வந்து பிரியாணியே அந்தளவுக்கு பிடிக்காது, ஸோ அதனால் முட்டை மட்டும் ரெண்டு அவிச்சு போட்டு கொடுத்துருவேன். சோறு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஏதாவது பழம் ஃப்ரூட்ஸ் வந்து வெட்டி கொடுப்பேன். அரைச்சி வச்சுருந்த தேங்காயில் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2வது 3வது தண்ணி சேர்த்து அந்த மாதிரிலாம் பால் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த தேங்காய் பால் எதுக்காக அப்படின்னா கடல் பாசி செய்கிறதுக்கு. ஸோ கடல் பாசி வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, அதுவும் முக்கியமாக நோம்பு நாளில் எடுக்கிறதுக்கு காரணமே குளிர்ச்சியும் அதே மாதிரி வயிறுப்புண் வாய்ப்புண்லாம் வராமல் இருக்கும். ஸோ நான் டெய்லியுமே கடல் பாசி காய்ச்சி போட்டிருவேன். சரியான அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா. 10 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அது
நீங்கள் சேர்க்கறது தண்ணியாக இருந்தாலும் சரி, பசும்பால், தேங்காய் பால் எதுவாக இருந்தாலும் ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்க்கணும். நீங்கள் சட்டியில் கொதிக்க வச்சு காய்ச்சறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். நான் எப்போதுமே குக்கரில் தான் செய்வேன். இதுவே மெஷரிங் கப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 கப் அளவுக்கு தண்ணி வரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வெல்லம் எதுவாக இருந்தாலும் 1 கப் அளவுக்கு சேர்க்கணும். ஸோ 10 கிராம் 4 கப் தண்ணி 1 கப் சர்க்கரை இதுதான் கரெக்டான அளவு. இதுவே 5 கிராம்னா பாதி ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட கெட்டியாகவும் இருக்காது, அதே மாதிரி தண்ணி போலையும் இருக்காது, கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். அளவுக்கு வேணும்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ முழுசாக பால் சேர்க்குறதா இருந்தால் 4 கப் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியும் பாலும் கலந்து சேர்க்குறேன். எதுக்காக அப்படின்னா அந்த 2 லேயர் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஒரு வடி வச்சு நல்லா வடிகட்டிட்டு வெள்ளத்தில் தூசி இருந்தாலும் சரி, இல்லை கடல் பாசி நீங்கள் சக்கரை போட்டு செஞ்சாலுமே வடித்து வடிகட்டிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் வரைய விடணும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருவோம். அது ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்ப்போம், அப்போ தான் தெரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அந்த கேப்பில் வந்து அதே குக்கர்லேயே 1 வாழைக்காய் எடுத்திருக்கேன், கூடவே ஒரே 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வெஜ்ஜு ரெசிபியும் அதே மாதிரி ஒரு நான்வெஜ் ரெசிபியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த ஆவிலாம் போகிற மாதிரி ஆறி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஆறுனா போதும். ரொம்ப நேரம் ஆறிடுச்சு அப்படின்னா கடல் பாசியே உறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் 2 கப் எடுக்கணும் இல்லையா, அந்த 2 கப்புக்கு நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் பால்லையுமே சேர்க்கலாம், பசும்பாலுமே சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் பால் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் கடல் பாசிக்கு. வெல்லம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த கலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது நான் உறைஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைனா கலர் பவுடர் அந்த மாதிரி சேர்க்காமல், இல்லைனா பிளெயினாக கடல் பாசி தண்ணி மட்டுமே சேர்த்து செய்யுங்க, அதுவே உடம்புக்கு நல்லது தான். ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சாலே நல்லா உறைஞ்சி வந்துடும். சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி உறைய வைக்கிறது புட்டிங்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிடணும், அப்போ தான் இஃப்தாருக்குள்ளே உறைஞ்சி வர கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1 கப் அளவுக்கு மைதா, ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மைதாலையும் செய்யலாம் இல்லைனா வெறும் கோதுமையிலையும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூளும், கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நறுக்கி சேர்த்துட்டு, கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான், ஸோ கொஞ்சம் வாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல், நம்ம சப்பாத்திலாம் போடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு வந்து பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து கீமா பராத்தா பண்ணுறதுக்காக, இது இஃப்தாருக்கு அப்படின்னு கிடையாது, இஃப்தாருக்கு சாப்பிட்டாலும் சரி இல்லைனா நைட்டுக்கு சாப்பிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாவு பிணைஞ்சிட்ருக்கேன். இதுவே மைதாவில் செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும், கோதுமையில் செய்யும் போது ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் நான் ஆசிட்ட சொல்லியிருந்தேன். நான் செய்கிறத இன்றைக்கி நீ சாப்பிட, அடுத்த தடவை நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சிக்கன் வச்சு, இன்னொன்று வந்து உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் வேகப்பட்டோம் இல்லையா அதை வச்சு. ஸோ ரெண்டுக்குமே வந்து வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வேணும். நான் ஒரு 5 வல்லாரி வெங்காயத்தை மிக்ஸி சாப்பரில் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்நாக்ஸ்க்குமே சேர்த்து 5 வல்லாரி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மிக்சிலேயே ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கொத்தி கீமா மாதிரி கடையில் கேட்டோம் வாங்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் போடுறீங்க அப்படின்னா பல்சில் விட்டு 2 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. ஸோ சிக்கன் வந்து மசாலா தடவி வைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்புத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் இந்த 4 மசாலாவும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாரம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். ஸோ இந்த மசாலாவுக்கு பதில் நீங்கள் உப்பு, இஞ்சி பூண்டு, தயிர், சிக்கன் மசாலா மட்டுமே சேர்க்கலாம், அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எல்லா மசாலாவும் போட்டுட்டேன். ஸோ இப்போ சிக்கன் வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு, பிளேட் இருக்கிறது ஞாபகம் எல்லாமே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மசாலா ஊறி வந்தால் போதும், ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ அடுத்தது இந்த பக்கம் நம்ம வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு
அது நல்லா அந்த டம்ளர் இல்லைனா ஒரு மேஷர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மசிச்சு கொடுத்துடணும். ஸோ வாழைக்காய் ஸ்கீவர்ஸில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்து பண்ண போகிறோம். சஹருக்கு வந்து அதிகமாக காய்கறிலாம் எடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு இஃப்தாருக்கு ஏதாவது ஒரு காய்கறி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பார்த்துப்பேன். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காய்க்கு எனக்கு கிட்டத்தட்ட 6-7 ஸ்கீவர்ஸ் கிடச்சிச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டையுமே நல்லா ஒரு டம்ளரோ இல்லைனா ஒரு மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துடணும். இந்த ஸ்கீவர்ஸ்க்கு வந்து பேப்ரிக்கா பவுடர், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஆரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்டயும் அதில் எல்லாமேலாம் கிடையாது வீட்டில். ஸோ நான் வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு தான் செய்ய போகிறேன். கொத்தமல்லி எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, உங்களுக்கு பச்சை மிளகா சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எதுலேயுமே அதிகமாக பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பல்லு பூண்டும் நல்லா நறுக்கி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துருக்கேன். மசாலா வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இருக்கிற 5 மசாலாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேயிச்சு, எனக்கு சாப்பிடும்போது ஒரு கல் கூட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள்ஸ்பூனும், பிரெட் கிரம்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். பிரெட் கிரம்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. ஒரு கரண்டி அளவுக்கு வந்து வெங்காயத்தை, ஒரு பலாரி வெங்காயம் மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கீவர்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கீவர்ஸ் வாங்கி, சும்மாவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி அதை வச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரெசிபி பண்ண ஆரம்பித்ததே. ஸ்கீவர்ஸ் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா அதை கூட மெலிசாக ரோல் பண்ணி நீங்கள் அதில் கூட ஸ்கீவர்ஸ் மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட சும்மா அந்த ஆலு டிக்கி மாதிரி, கட்லெட் மாதிரி, வடை மாதிரி கையில் வச்சு தட்டி அந்த மாதிரியுமே செய்யலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வீடியோவில் பார்க்கவும் அழகாக இருக்கமே, பிள்ளைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடு வர்றதுக்குள்ளே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பலாரி வெங்காயம் மாதிரி இருக்கும், ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாப்பரில் போட்டு, அதையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுக்கணும். இந்த கீமாவுக்கு முக்கியமான விஷயமே மசாலா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன கேப்பில் கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன், ஏன்னா கடைசியில் வந்து பாரமாக சேர்ந்துடும் இல்லையா. ஸோ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு நான் எடுத்துட்டேன், சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாய்த்தூளுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே நம்ம எல்லா மசாலாவும் தடவி வச்சுருக்கோம், ஸோ அதனால் தனித்தனியாக மசாலா சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ சிக்கன் கீமாவையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருந்தேன், ஸோ அதையுமே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இந்த சிக்கனும் நமக்கு நல்லா வெந்து வரணும், அதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மசாலா எல்லாமே நமக்கு சுண்டி வரணும். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துட்டு, நம்ம சிக்கனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து சிக்கன் கீமாவை தானே போட்டிருக்கோம், அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். நம்ம விளக்கி விட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக வரும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் கீமா வந்து ரெடி ஆயிரும். ஸோ கீமா வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கொஞ்சம் சூடு ஆறிஞ்சு அப்படின்னா நமக்கு அந்த வெளியில் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி கீமா பண்ணி சமோசா மாதிரியும் செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மைதாவில் செய்கிறீங்க அப்படின்னா மாவோட வெளிப்பகுதி, அதே மாதிரி மாவு தேய்ச்சதுக்கப்புறம் உள்ள அந்த ஸ்டஃபிங் வைக்க போகிற இடத்துலையுமே வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். ஸோ இது கோதுமை அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய்லாம் தேய்க்கலை. இன்றைக்கி தான் எனக்கு ஓரளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு எப்போவுமே ரவுண்டாக தேய்க்க வராது. ஸோ ரொம்ப மொத்தமாக தேய்க்காமல் இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம சிக்கன் கீமா வந்து வைக்கும்போது ஒரே இடத்துல நடுவில் மட்டும் வைக்காமல் மேலேருந்து அந்த முக்கோண வடிவத்தில், ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மடிக்கும் போது சமோசா மாதிரி வரும்.
நம்ம சிக்கன் கீமா வந்து முக்கோண வடிவில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம மாவு மடக்கும் போது அதே மாதிரியே சமோசா ஷேப்பில் தான் வரும். ஸோ மாவும் வந்து அதிகமாக ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, நமக்கு அப்போ தான் ஈஸியாக வெந்து வரும். ஸோ இப்போ நான் காட்டியிருக்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஸோ அதை லேசாக நான் எடுத்துடுறேன். ஸோ இஃப்தா இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம அதிகமாக மைதா தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, அதே மாதிரி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா கிடையாது. ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் அதுவும் எடுத்துக்கலாம், அதே தான் சொல்கிறேன், என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம். டீப் ஃப்ரை பண்ண வேணாம், மைதா கிடையாது. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து இஃப்தாருக்கு, அதே மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்கு அந்த மாதிரியும் செய்யலாம். சமோசா மாதிரியே இருக்கும். ஸோ சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நான் பிணைஞ்சு வச்சுருந்த மாவுக்கும் நான் செஞ்சு வச்சுருந்த கீமாவுக்கும் வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் கீமா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, நான் அதையுமே இந்த மாவுலேயே வச்சுட்டேன், ஸோ என்ன வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கீவர்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு, இந்த பக்கம் கீமா பராத்தாவுமே நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இஃப்தாருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நான் ஸ்டவ்வில் ஒன்று தோசைக்கல்லும் ஒன்று கிரில் பேனும் வச்சுருக்கேன். ஸோ கிரில் பேன் இல்லை அப்படின்னாலும் நம்ம தோசைக்கல்லையுமே ஸ்கீவர்ஸ் வைக்கலாம். ஸோ இதில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அச்சு அச்சாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்கீவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டு கூடவாக இருந்துச்சு, லேசாக கட் பண்ணிவிட்டு நான் வரிசையாக வச்சுட்டேன். இதில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே நமக்கு ஏற்கனவே வெந்தது தான் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் அது ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் ஆகி வந்தால் போதும். ஸோ நான் ஒரு 2 தடவை அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த அச்சு வரதுக்காக பரட்டி விட்டுருந்தேன். ஸோ இந்த பக்கமும் வந்து 2 பராத்தாவாக போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்கீவர்ஸ்க்கு வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு சார்கோல்னு சொல்லுவோம் இல்லையா, கங்கு, ஸோ அதை வந்து நடுவில் வச்சு சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த நோம்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 நாளாக எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா என்னோடய மிக்ஸி மட்டும்தான். நான் 1 வருஷம் ஆச்சு மிக்ஸி வாங்கி, ஆனால் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அதை தனியாக வேறு கழுவிட்டுருக்கணும், நம்ம கையிலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் கையிலேயே கட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இந்த 5 நாளாக பார்த்தீங்கன்னா ஜூஸுக்காக இருக்கட்டும், வெங்காயம், சிக்கன் சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே மிக்ஸியில் போட்டு தான் அரைச்சிட்ருக்கேன், ஏன்னா டைமும் சீக்கிரம் முடிஞ்சிருது. ஸோ கட் பண்ணி கொடுக்குறதுலாம் வந்து நல்லா அழகாக தான் கட் பண்ணி கொடுக்குது, ஆனாலும் நோம்பு முடிஞ்சோன்னு எடுத்து வச்சிடணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்காச்சும் தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கணும், டெய்லிலாம் போட்டு வெங்காயம் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சோம்பேறியாக போயிடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கீவர்ஸ் வந்து நம்ம இப்படியே சாப்பிட்லாம், ஆனால் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும்போது இன்னுமே அந்த வெஜிடேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை, அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கங்கு வச்சு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் சைட்லலாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆசிரம் வந்து கிட்டே நின்றுக்கிட்டு நான் அமுக்கி வைக்கிறேன், நான் அமுக்கி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டே நின்றான். இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா நான் 3:30 மணிக்கு தான் கிச்சன் உள்ளேயே போவேன். இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் 2 மணிக்கே கிச்சன் போயிட்டேன். இடையில வந்து அர்ஷானுக்கு கொஞ்சம் நேரம் சாப்பாடு கொடுத்தது, நான் அசர் தொழுது இந்த மாதிரி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கடல் பாசி வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்கு. ஸோ எந்த கலர் பவுடரோ எசன்ஸோ நம்ம சேர்க்கணும்னு தேவையே இல்லை. ஸோ தேங்காய் பாலில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படிங்கிறது கடல் பாசி பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிடும். திக்காக தேங்காய் பால் இருந்தால் தான் லேயர் இந்த மாதிரி ஃபார்ம். ஸோ வடை வந்து நான் முதல் நாள் சுடும் போது கொஞ்சமாக மாவு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதை தான் இன்றைக்கி சுட்டிருக்கேன். எல்லாத்தையும்லாம் நோம்பு திறந்தோன்னு சாப்பிட முடியாது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா பேரிச்சம்பழம், கஞ்சி, ஜூஸு, வடை. ஸோ இதுதான் வந்து 100% என்றைக்குமே வந்து திகட்டாத ஒரு சாப்பாடு. ஸோ கீமா பராத்தாவும் ஸ்கீவர்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. கீமா பராத்தா நாங்கள் நோம்பு திறந்தோன்னெல்லாம் சாப்பிடல, கொஞ்சம் நேரம் கழித்து நைட்டுக்கு ஆளுக்கு 1 பீஸ் சாப்பிட்டோம். அதே மாதிரி நாங்கள் மட்டுமும் சாப்பிடல, இங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நான் கொஞ்சமாக கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா சுண்டல் வடைலாம் செய்யும் போது அவங்களும் கொடுத்து விடுவாங்க. ஸோ ஜூஸுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் ஏதாவது போட்டுக்கிறது டெய்லியுமே, இன்றைக்கி வந்து ஆரஞ்சு தான் போட்டிருக்கேன். நானும் ஆசிரம் மட்டும்தான் வீட்டில் நோம்பு திறப்போம், அவங்க வந்து பள்ளிவாசம் போயிடுவாங்க, சஹர் மட்டும்தான் வீட்டில் செய்வாங்க. தராவியாக தொழுதுட்டு வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கஞ்சிலாம் சாப்பிடுவாங்க. வடையும் பக்கோடாவும் கீழ் வீட்டிலேருந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. இங்கே அந்த மாதிரில பார்த்தீங்கன்னா 5:35 இஃப்தார் வந்துடும். ஸோ நோம்பு திறந்துருவோம். நம்ம ஊருக்கும் இங்கேயும் 1 மணி நேரம் பொழுது வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம மதியானம் கிச்சன் போவேன், ஏதாவது இஃப்தாருக்கு வேலை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நோம்பு திறக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஆனால் வெயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தான் இங்கே இருக்குது. ஸோ இனிமேலும் எல்லாேருக்கும் வெயில் குறையணும், நல்லபடியாக 30 நோம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா பண்ணிக்கிறேன். நோம்பு திறக்கிற நேரத்தில் நீங்களும் எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விலாக் ஸ்பெஷல் இஃப்தார் விலாகுன்னு சொன்னதுக்கு காரணமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.